அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையவனும் ஆகிய அந்த படைத்தவனை போற்றி புகழ்ந்தவனாக, அவனிடமே அனைத்து தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பு தேடியவனாகவும், ஏனைய அனைத்து மக்கள் மீதும் அந்த ஓர் இறைவனின் அனைத்து அருள் வளங்களும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக, இறைவன் அதிகமான வாய்ப்புகளை மனிதர்களுக்கு வழங்குகிறான். சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து அவனுக்கான ஒரு வாய்ப்பை அவன் வழங்குகிறான். சிலருக்கு ஆரோக்கியத்தை குறைத்து அவனை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை வழங்குகிறான். சிலருக்கு ஏராளமான உறவுகளை கொடுத்து அந்த வாய்ப்பை வழங்குகிறான். சிலருக்கு அந்த உறவுகளிலிருந்து பிரிவுகளை ஏற்படுத்தி அவனை சிந்திக்கும்படி செய்கின்றான். அதேபோல் சில சிரமமான காலகட்டங்களில் மனிதர்களுக்கு பல சோதனைகளை தந்து இவனுடைய சிந்தனையை தனது பக்கம் திருப்புகிறானா என்பதை இறைவன் எதிர்பார்க்கின்றான். ஆனால் எல்லா காலகட்டங்களிலும் மனிதர்கள் எப்படி திருப்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், ஏராளமான மக்கள் வந்து சிரமமான நேரங்களில் அதிகமாக தேடுறது பாய்மார்களை. அந்த பாய்மார்களில் அதிகமான பேர் எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு சரியான பாதையை காமிக்கிறதில்ல. அவங்க மருத்துவத்தில் வந்து ஏராளமான பொருளாதாரத்தை செலவு செய்துட்டு இதுக்கப்புறமும் நமக்கு வேறு வழி இல்லையே, சரி அந்த பாயை போய் கேட்போம் அப்படின்னு திரும்புகிறாங்க. அந்த பாய் என்ன பண்ணுறாரு, அந்த பெரிய பாய் பக்கம் திருப்புறதே கிடையாது, நானே பார்த்துக்கிறேன் சரி பண்ணிவிடுவான் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பேரத்தை ஆரம்பிக்கிறார். அவங்களால் கொடுக்க முடிஞ்சதெல்லாம் கொடுக்குறாங்க, பல பாய்களை கடந்து போயிடுறாங்க, கடைசியில் பணம் இல்லை அப்படிங்கிற நிலைமை ஏற்படுது அவங்களுக்கு. இதுக்கு மேலே பாய்க்கு கொடுக்குறது நமக்கு பணம் இல்லைப்பா, வேறு எங்கேயாவது யாராவது தேடுறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தள்ளப்படும் பொழுது பாஸ்டர் மாருங்க அவங்களுக்கு கிடைக்கிறாங்க, கிறிஸ்தவ பாதிரிகள். அவங்க வேதத்தின்படி இல்லாட்டியும் பிளான் நல்லா பண்ணுறாங்க. வாங்கன்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச ஒரு டீயை வாங்கி கொடுத்து முதல்ல ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஆலயத்தின் பக்கம் வாங்க, அங்கே உங்களை கர்த்தர்கிட்ட நீங்கள் உங்கள் ஒப்பு கொடுங்க, உங்களுக்கு நிச்சயமாக குணம் கிடைக்கும். கிடைச்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு கிடைச்ச இந்த இன்பத்தை பிற மக்களுக்கு சொல்லணும். அவங்க அழகாக வழி நடத்துகிறாங்க. இவங்க இவ்வளோ நாளாக வீட்டுக்குள்ளே இருந்து சண்டை போட்டுகிட்டு இருந்தவங்க, ஒரு ரூமுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தவங்க, ஐயோ நமக்கு தீர்வு இல்லையா தீர்வு இல்லையான்னு தேடிட்டு இருந்தவங்க, அதுக்கப்புறம் பாய்மார்களை பற்றி ஏமாந்தவங்க, சரியான பாதை காமிக்கப்படாததுனால வேறொரு தவறான சித்தாந்தம் உள்ளவங்க அழகாக வழி நடத்துறதுனால அங்கே போய் மாட்டிக்கிறாங்க. மாட்டின ஒரே வாரத்தில் அவங்க எப்படி மாறுறாங்க அப்படின்னா, அவங்க வீடுகளில் இருக்கக்கூடிய அவ்வளோ விக்கிரகங்களையும் உடச்சி போடுறாங்க, எல்லா ஃபோட்டோக்களையும் அப்புறப்படுத்துகிறாங்க, வீடை பல பலன் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பூரா பைபிள் வசனம் வீடுகளில் பூரா. இது வந்து கடந்த வாரம் ஒரு வீட்டில் நாங்கள் சந்தித்த நிகழ்வு. இது அவங்க ஒரு பெரிய பணக்கார பாரம்பரியத்தை சார்ந்த ஃபேமிலி. அவங்க அவங்க வீட்டில் கிடக்கிற சோபாவே எப்படியும் 30-40 ரூபா இருக்கும் போல இருக்கு, அவ்வளோ லக்ஸரியாக வாழ்ந்துருக்கிறாங்க. வாழ்ந்த அந்த மக்கள் தன்னுடைய சொத்தை இழந்து, தன்னுடைய உறவுகளை இழந்து, எல்லா பணத்தையும் தோற்றுருக்குறாங்க. முஸ்லீம் மந்திரவாதிகள்ட்டையும் முஸ்லீம் பேரில் இருக்கிற மந்திரவாதிகள்ட்டையும், எல்லா முஸ்லீம் மந்திரவாதிகளும் முஸ்லீம் கிடையாது, ரொம்ப டீப்பாக விசாரிச்சிங்கன்னா தெரியும். நாங்கள் சமீபத்தில் ஒருத்தரை பிடிச்சோம், அவர் பேர் சுப்பிரமணி, அவரும் ஒரு பாய் மாடலில் தொப்பி போட்டுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அப்படின்றாரு. நாங்கள் நெருங்கி பேசும்போது பார்த்தா டீப்பாக விசாரிக்கும் போது தான் தெரியுது அவர் பேர் சுப்பிரமணி. அவர் ஒரு மாட்டை ஓட்டிகிட்டு போய் பும்பும் மாடுன்னு சொல்லுவாங்க அந்த நாளில், அதை ஓட்டிகிட்டு போய் ஒவ்வொரு வீட்டு வாசலில் நின்று நின்று பார்த்துருக்காரு. எல்லாம் ஒரு ரூபா கொடுத்து யோசிச்சிருக்கிறாங்க, எப்போ பாய் தொப்பி போட்டாரோ அவருக்கு 40,000-50,000 வருமானம், ஒரு நாள் ஒரு மணி நேரத்தில் 40,000-50,000 வருமானம். இப்படிப்பட்ட பாய்மார்கள்ட்ட செதறி சிண்டுண்டு அவங்க எல்லா சொத்துக்களையும் இழந்து அம்ஜிக்கரையில் மட்டும் அவங்களுக்கு ஏறக்குறைய 2 கிரவுண்டு நிலம் இருந்திருக்கு. அம்ஜிக்கரையில் ஒருத்தருக்கு 2 கிரவுண்டு நிலம் இருக்குன்னா பார்த்துங்க, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க அவங்கன்னு, அவ்வளோத்தையும் விற்றுருக்குறாங்க. கடைசியாக கையில் இருந்த 60,000 ரூபா பணத்தோடு ஒரு கிராமத்தை நோக்கி வர்றாங்க. அந்த பகுதியுடைய பேர் மேத்தா நகர். அந்த பகுதியில் ஒரு 10,000 ரூபா வாடகைக்கு ஒரு வீடு, அட்வான்ஸ் ஒரு 50,000 கொடுத்துருக்குறாங்க, அதுவும் தீர்ந்துருச்சு. இப்போ வீட்டுக்காரங்க காலி பண்ண சொல்கிறாங்க, வீட்டு ஓனர் காலி பண்ண சொல்கிறாங்க. 2 மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களை அவங்க வச்சுருக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு, ஆம்பளை பிள்ளைக்கு 37 வயசு, பொம்பளை பிள்ளைக்கு 33 வயசு. மனநலம்னா சட்டையை கிழிச்சிக்கிறவங்க, ரோட்டில் ஓடுறவங்கலாம் கிடையாது, சிரமத்தினால் ஏற்பட்ட மன உளைச்சல். அவங்களுக்கு அந்த திருமண காலங்களில் சரியான திருமணத்தை நடத்தி வைக்காதது,
எளிமையாக திருமணம் நடத்தாமல் தேடிக்கிட்டு இருந்ததுனால ஏற்பட்ட சிரமம், சரியாக வாழ்க வழிகாட்ட ஆள் இல்லாததுனால அவங்களுக்கு ஏற்பட்ட குழப்பத்தினால அவங்க ஃபேமிலியில் ரெண்டு குழந்தைங்க பருவ வயசில் பிரச்சனையோடு இருக்குது. பொருளாதாரம் சுத்தமாக தீர்ந்துருச்சு. அந்த அம்மா ஒரு கருப்பட்டி காப்பி கடைக்கு வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு 62-64 வயசு இருக்கும். வேலைக்கு போய் எப்படியாவது நீந்தி வெளியே வந்துடலாம் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்பு. அவங்க கடைக்கு நேரம் எதிர்க்க சர்ச்சு கான்டாக்ட் ஆகிடுச்சு. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க கிறிஸ்தவத்தை நோக்கி போகிறாங்க. அங்கேயும் மன நிம்மதி இல்லைன்னு நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க. எப்படியோ இறைவனுடைய அருள், கடவுள் வாய்ப்பு கொடுக்குறான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பல வாய்ப்புகள் கொடுக்கும் போதெல்லாம் அவங்க தேர்வு செஞ்சது தவறான தேர்வு, இறுதியாக சரியான ஒரு வழிகாட்டுதலை இறைவன் கொடுக்குறான். இன்றைக்கி இறைவனுடைய கிருபையினால் அவங்க குடும்பத்தை போய் சந்தித்தோம். ஒருவேளை உணவு கூட சிரமப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து சில பண உதவிகளும் செய்திருக்கிறோம். இது இறைவனுக்காக செய்கிறது. அவங்களுக்கு இறைவன் நாடுனா தான் நேர்வழி கிடைக்கும், அது வேற ஒரு விஷயம். இப்போ இப்படிப்பட்ட நிலையை தள்ளுறது யார்? இந்த சத்திய வேதம் மசூதிக்குள்ளே தெளிவாக இருக்குது. அதே மசூதி வாசலில் 100 பேர் நிற்கிறாங்க கையில் குழந்தைகளோட. போகிற ஒரு 200 பேர் தொழுகைக்காக உள்ளே போகிற யாரும் சொல்கிறதில்ல. படைத்த இறைவன் உங்களை நேரடியாக பிரார்த்திக்க சொல்கிறாமா? நாங்கள் உங்களுக்காக வேண்டிக்கிறோம். ஆனால் உங்கள் குழந்தைக்கு உங்களை விட யாரால் சிறப்பாக கேட்க முடியும்? நீங்கள் கேளுங்க. இப்படி ஒரு வசனம் இருக்குன்னே இந்த குர்ஆனில் அப்படி ஒரு வசனம் இருக்குது. என்னை பற்றி அறியாத மக்கள் உங்களிடம் கேட்டால் அவர்களை என்னிடம் பிரார்த்திக்க சொல், அவர்களை என்னையே நம்ப சொல், மேலும் அவருடைய பிரார்த்தனையை நான் செவியேற்கிறேன், நான் அவர்களுக்கு பதிலளிக்கிறேன். இப்படி ஒரு நம்பிக்கை ஊட்டு விதமான ஒரு வசனம் இருக்குது. பல வசனங்கள் இருக்குது, இவ்வளோ தெளிவாக இருக்குது. இது இருக்கிற செய்தி அவங்கள்ட்ட சொல்ல தயக்கம். அங்கேயும் வந்து பாவம், அவங்க எல்லா இடத்துலையும் ஏமாந்துட்டு இருந்து அந்த வாசலையும் ஏமாறுற நோக்கத்தோடு தான் கிடக்குறாங்க. வந்து போகிறவங்கள்ட்ட கேட்குறாங்க, யாராவது இருப்பாங்களா எங்களுக்கு தாயத்து கட்டுறதுக்கு அப்படின்னு அங்கேயும் வந்து கேட்குறாங்க. ஏன்னா அப்படி தான் நம்ம பழக்கி வச்சுருக்கிறோம். ஆகவே நாம் வந்து தேடக்கூடியவங்களும் தெளிவான நோக்கத்தோடு தேடணும், அவங்களுக்கு வழிகாட்டுறவங்களும் சரியாக வழிகாட்டணும். இது ரெண்டும் அந்த இடத்துல குற்றமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த உலகமும் கை சேதமாயிடும், மறுமையினும் கை சேதமாயிடும். இவங்க கன்வென்ஷன் ஆகி 3 மாதத்தில் பைபிளுடைய எந்த பகுதியை கேட்டாலும் சொல்கிறாங்க. இந்த போய் சந்தித்த ஃபேமிலி ஒரு 3 மாதத்தில் பைபிளோட எந்த பகுதியை பேசினாலும் அவங்க பேசுகிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த வேதத்தோட தொடர்பு ஏற்படுத்த பாருங்க. அவங்க வேதத்தை அவங்க எதை வேதம் நம்புகிறாங்களோ அதோட தொடர்பு ஏற்படுத்துகிறாங்க பாருங்கள். இங்கே ஒரு பூர்வீக முஸ்லீமுக்கோ இல்லை முஸ்லீமாக இருக்கிறவங்களுக்கோ வேதத்தோட தொடர்பு கம்மியாக இருக்குது. அவங்க 1-2 மாதத்தில் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள பேச வச்சிட்றான். அவங்க நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு எங்கே இவங்க வழியில் நம்ம போயிடுவோங்க பயத்தோடு பேசுகிற அளவுக்கு அவங்க சைடில் செய்தியை கொடுத்துட்றாங்க. தப்பான செய்தியாக இருந்தாலும் அதை அவங்க சரி பண்ணி கொடுத்துட்றாங்க கையில். இங்கே சத்திய செய்தி இருந்தால் கூட அதை பற்றி பேசவோ அதுக்கான சிந்தனையை ஊட்டுறதோ நம்மகிட்ட ரொம்ப பலகீனமாக இருக்குது. எங்கேயோ ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான். ஆனால் எல்லாம் படைக்கப்பட்ட எல்லாரும் இந்த வேதம் யாரெல்லாம் அந்த வேதம் கையில் இருக்கோ அவ்வளோ பேரும் பேச வேண்டிய கடமையில் உள்ளவங்க. அந்த கடமை தவறுறதுனால என்ன ஆகுதுன்னா பல பேர் நஷ்டத்துக்குள்ளாகிறாங்க. நிச்சயமாக மறுமை நாளில் யாரெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்துகிறோமோ இந்த பொறுப்புக்கும் நம்மக்கிட்ட கேள்வி இருக்குது. உங்ககிட்ட வந்தாங்க, நீங்கள் ஏன் அவங்களுக்கு சரியாக வழிகாட்டலை? உணவு தேவன் வந்தாங்க, ஏன் அவங்ககிட்ட சரியாக வழிகாட்டலை? நேற்று ஒரு வாலிப பையன், ஒரு 32 வயசு தான் இருக்கும், காலையில் ஒரு 8:30 கையில் ஒரு செல்ஃபோன் இல்லை. இந்த காலத்தில் ஒரு 1,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பையனுக்கு கையில் செல்ஃபோன் இல்லை. ரொம்ப ஆள் பஞ்ச பராரியாக இருக்கிறான். ஆனால் செல்ஃபோன் கேட்குறான். நம்மகிட்ட தோட்டத்தை பார்த்தா பயமாகவும் இருக்குது நமக்கு அவனுக்கு ஃபோனை கொடுக்குறதுக்கு. எப்போ எங்கள் ஃபோனெல்லாம் போலீஸ் நோட்டில் இருக்கிற ஃபோனுப்பா, அவ்வளோ சாதாரணமாக கொடுக்க முடியாது. நீ நம்பரை சொல்லு, நான் வேணால் போடுறேன். நீ யாருக்கு போடணுன்னா, நான் வேலை தேடி வேலைக்காக வந்திருக்கிறேன். இங்கே நிற்க சொன்னாங்க, என்னை வேலைக்கு சொன்னாலும் வந்து என்னை கூட்டிகிட்டு போகல, நீங்களே போடுங்க நீங்களே பேசுங்கன்றான். கொஞ்சம் நெருங்கி பழகுனா அவன் குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனைகள். அவன் 1,000 ரூபா சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு அவனால் தீர்வு காண முடியாது. அப்பா இறந்துட்டார், அம்மா நோய் வாய்ப்பட்டுருக்குறாங்க, ஒரு தம்பி தங்கச்சி, மணிநந்த தம்பியோட பேர். கொஞ்ச நேரத்தில் அவனுடைய அவ்வளோ ஒரு 20 ரூபா கையில் இல்லாத சூழ்நிலையிலாம் 30-32 வயசு வாழ்வர்கள் வந்து இன்றைக்கி நிற்கிறாங்க ரோட்டில். ஒரு பக்கம் அரசாங்கம் அந்த மக்களை ஏமாத்துது, பொருளாதார ரீதியாக சுரண்டி 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 மக்களுடைய பணத்தை பூரா பெரிய பெரிய பணக்காரங்க கையில் கொடுத்துட்டு வாராக்கடன் சொல்லி அவங்கள சுகபோகமான வாழ்க்கை வாழ வச்சுட்டு அரசாங்கத்திலே அவனே ஏமாற்றி அவனே அவன் தன் அண்ணன் தம்பிக்கு சொத்தை பிரித்து கொடுத்துட்டு ஒரு குடும்பத்தை மட்டும் வாழ வைக்கிற கூடிய அரசாங்கத்தின் கீழே நம்ம இருக்கிறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்களை ஆன்மீகவாதிகள் சுரண்டி பழப்பு நடத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் செய்தி தெரிஞ்ச நாம் அவங்ககிட்ட சொல்லாமல் மறைக்கிறோம். அப்போ அந்த அப்பாவி மக்களுடைய நிலைமை என்ன?
இதெல்லாம் நினச்சி நாம் ஒவ்வொருத்தரும் நமக்கான பொறுப்பு என்ன இருக்குங்கிறத உணர்ந்து எல்லாரும் எல்லாருக்கிட்டையுமே அந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கணும். எல்லா மக்களையும் அரவணைக்கணும். எங்கிட்ட 100,000 ரூபாய் கொடுக்குறாருன்னா எல்லாம் எனக்கு சொந்தம் கிடையாது, ஓனர் மேலே இருக்கிறாரு. 100,000 ரூபாய் நீ எப்படி செலவு பண்ணுறன்னு பார்க்குறாரு. ஒருத்தர் ஒன்றுமே இல்லாமல் நிற்க வைக்கிறாருன்னா அவருக்கு அந்த வறுமையில் அவர் என்ன மாதிரி நிலைக்கு போகிறாருன்னு பார்க்குறாரு. அப்போ இவர் சோதனைக்காக கொடுக்கப்பட்டது தானே தவிர, சோதனைக்காக எடுக்கப்பட்டது தானே தவிர, நம்ம நம்ம மனம் போன போக்கிலெல்லாம் வாழ்ந்துட்டு வெற்றி பெற முடியாது. அப்படி விருப்பப்படி வாழ்ந்தாங்கன்னா அவங்க ரெண்டு வகையான நஷ்டத்தை அடைவாங்க. இந்த உலகத்துலேயும் அவங்க நஷ்டப்படுவாங்க, மரணத்துக்கு பின்னாடி அழிவில்லாத வாழ்க்கையும் நஷ்டமாயிடும். அந்த மாதிரி நஷ்டங்களிலிருந்து மீளக்கூடிய மக்களாக படைத்த இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். வாஹர் தவான் அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.